Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெந்தய சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வரமிளகா, உளுந்து, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெயில வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மூணு வந்து லைட்டாக பொரியட்டும். லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அது வந்து கரெக்டாக இருக்கும். வெந்தயத்தை எண்ணெயில் போட்டு வெந்தயம் வந்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரியாமல் செஞ்சால் இந்த சாதம் வந்து கசக்கும். அதனால் வெந்தயம் நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும். இப்போ வந்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதில் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10 பல்ல எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இந்த சாதம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு வாட்டி சேர்த்துக்கலாம். உடம்பு ஹீட்டெல்லாம் குறைக்கும். குழந்தைங்க வந்து வெந்தயம் டைரெக்டாக சாப்பிட மாட்டாங்களே, அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரலும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து வெந்தயம் வந்து கருத்து போயிடும். தக்காளி வந்து சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் எடுத்து அரிசி அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருங்க. கலந்துட்டு லைட்டாக கொதி வரட்டும் நல்லா. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சாப்பாடு எப்படி ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்குன்னு. Thank you friends, thank you for watching my video.